வெல்கம் டு மணிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் கேர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஹேர் கேர் வீடியோவுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, என்ன மாதிரி இன்டேக் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி ஹேர் பேக் போடலாம், எவ்வளோ நேரம் கழித்து வாஷ் பண்ணலாம், லென்த்து வீடியோவாக டீட்டெயில்டாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். ஹேர் பேக் போடுறதுக்காக நம்மளோட மாடி தோட்டத்தில் செம்பருத்தி இலை இருக்குது, செம்பருத்தி இலை பறிச்சிக்கலாம். இது மாதிரி வெறும் லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் கத்தாழை இருக்குது, எவ்வளோ கத்தாழை இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதையும் பறித்து எடுத்துக்கலாம். ஹேர் பேக் போடுறதுக்காக நம்ம கத்தாழையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. மாடியிலேருந்து பறித்து கொண்டு வந்த செம்பருத்தி இலைகள் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். செம்பருத்தி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு இல்லை ரெண்டு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கலாம். கத்தாழை வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த க்யூப்ஸ் மாதிரி இந்த க்யூப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த க்யூப்ஸ்லாம் எடுத்துட்டோம் பாருங்கள், க்யூப்ஸாக எடுத்தாச்சு. இதை வந்து இதில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள் க்யூப்ஸ் தெரியுதா. இப்போ பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஓவர் நைட் ஊற வச்சிட்டேங்க, நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இந்த தண்ணியோடு இப்படியே இதிலையே சேர்த்துருங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட முடி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கத்தாழை, வெந்தயம், செம்பருத்தி இலை மூணையும் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் போட ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நல்லா க்ளீனாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் பேக் போடுங்க. இது மாதிரி ஒரு அம்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அம்புவில் வந்து நம்ம லேயர் லேயராக எடுத்துகிட்டு போடலாம். இந்த மாதிரி லேயராக எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம பேக் போடணும். இப்போ அடுத்த லேயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த லேயர் எடுக்கலாம். இது மாதிரி லேயர் லேயராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக போட முடியும். நீங்கள் ரெகுலராக போட்டீங்க, ஒரு 3 மந்த் போட்டீங்க, ஒரு 2 மந்த் போட்டீங்க அப்படின்னா ஒரு ரேண்டமாக எடுத்து போடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்து போட்டிங்கன்னா தான் எல்லா ஸ்கேல்ஃப்லேயும் கரெக்டாக அப்ளை ஆகும். அது ரொம்ப முக்கியம்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் லேயராக எடுத்து போடுறது தான் ரொம்ப நல்லது. எப்போவுமே ஹேர் பேக் போடுறது வந்து ஒரே ஹேர் பேக்கை போடாதீங்க, ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட் கலந்து கலந்து போடுங்க. இப்போது செம்பருத்தி இலை அப்படின்னா செம்பருத்தி இலை வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து போடலாம், கத்தாழை செம்பருத்தி இலை அந்த மாதிரி ரெண்டு மிக்சடாக போடுங்க. ஒன்றே ஒன்று போடாதீங்க எப்போவுமே. இப்போ செம்பருத்தி இலை அப்படின்னா செம்பருத்தி இலை மட்டும் போடாதீங்க, ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட் சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது பேக் போடணும். நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணிங்க. ஹேர் வாஷ் பண்ணுற தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும். ரெண்டாவது இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்டேக்காக என்னெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மோர் நல்ல எஃபெக்டிவாக இருக்குதுங்க. கருவேப்பிலை போட்டு மத்தியானத்தில் ஒரு ஒரு டம்ளர் நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த மோரை குடிங்க. நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு குடிச்சிங்கன்னா குடிக்கிறதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்டேக்காக பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம், கொண்டைக்கடலை டெய்லியும் ஒரு ஒரு கப் சாப்பிட்லாம். இதெல்லாம் ஹேர் கேர் ரொட்டீனில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்ப எஃபெக்டிவானதும் கூட. எந்த ஒரு ஹெல்த் கேராக இருந்தாலும் சரி ஹேர் கேராக இருந்தாலும் சரி எடுத்த உடனே அது ரிசல்ட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. மினிமம் 3 மந்த் மேக்ஸிமம் 6 மந்தாவது நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிற ஹேர் பேக் பார்த்திங்கன்னா கத்தாழை செம்பருத்தி வெந்தயம் மூணையும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கோம். இந்த ஹேர் பேக்கோட டைமிங் பார்த்திங்கன்னா 20 to 30 minutes தாங்க. அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா ஹேர் ட்ரை ஆகி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குது பாருங்கள், சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேர். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க. 20 to 30 minutes தான் ஹேர் பேக் போட வேண்டிய டைம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஸ்ப்ரிட்டன்ஸ் வந்துடும், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாமல் வெயிலில் நல்லா தலையை காய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கேன் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை மெட்ரோ வாட்டராக இருந்தாலும் சரி, போர் வாட்ரு சால்ட் வாட்ரு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த ஹேர் கேர் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.